சைபர் கிரைம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக உலகளவில் பார்க்கப்பட்டு வருகிறது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றி சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லை நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கலாங்க அதை வந்து சிங்கிள் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ இவங்க நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சுருந்திங்கனாலோ இல்லை ஆன்லைனில் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் எனி டைம் நீங்கள் விக்டிமைஸ் ஆகலாம் ஸோ இது எல்லாமே ஒரே ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படி உள்ள ஒரே ஒரு கேங் பண்ணுது அப்படின்றதுல ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி செக்டர்ஸாக இருக்காங்க கிரிமினல்ஸ்ஸும் அந்த மாதிரி இருக்காங்க அண்ட் மோர் ஓவர் இந்த சைபர் கிரைம் ஏன் அதிகமாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ ட்ரெடிஷ்னல் கிரிமினல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வீட்டை உடச்சு திடுறவனுக்கு வீட்டை உடச்சி தடுறது மட்டும் தான் தெரியும் பெட் பேக்கெட் அடிக்கிறவனுக்கு அது மட்டும் தான் தெரியும் பட் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் கிரிமினல்ஸ் வந்து ரெகுலராக அவங்க அப்டேட் ஆகுவாங்க நம்ம எப்படி நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் அதே மாதிரி சைபர் கிரிமினல்ஸும் ரெகுலராக கான்ஃபரன்ஸ் வச்சுப்பாங்க ஸோ அதை வச்சு அவங்களோட டெக்னாலஜி அவங்களோட ஸ்கில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க அதெல்லாம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் க்ரைம் நடந்தாலுமே அதிகமாக நடக்கிறது என்னன்னா இந்த பேங்க் ஃப்ராட்ஸ் நிறையா நடக்குது நாங்கள் பேங்கில் இருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி உங்கள் கார்டு டீட்டெயில் கொடுங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துறாங்க ஸோ ஒரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்கே இருந்தாலுமே கூட அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்வேர்டு கொடுங்க ஓடிபி கொடுங்க பின் நம்பர் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேங்க்குக்கே வந்து பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சர்க்குலரில் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க கால் பண்ணி நான் மேனேஜர் பேசுகிறேன் அந்த டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்ன்னு நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஜெனியூனாக பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி எதாவது கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த பிரான்ச் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் நேராக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள் அதை விட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் விக்கி இதில் இந்த மாதிரி சைபர் கிரைம் என்னன்னா அதாவது விக்டீமோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எந்த கிரைமே நடக்கிறது இல்லன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பேங்க் ஃப்ராட்ஸில் என்ன விக்டீம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க போய் தான் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே அவங்க போறாங்க என்ன பிகாஸ் இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங் பெரிய லெவலில் இருக்கும் இந்தியாவில் வந்து ஹேக்கிங் பெரிய லெவலில் கிடையாது இங்கே எல்லாமே நம்ம விக்டிமை விக்டிமைஸ் ஆகிறவங்களே டீட்டெயில்ஸை கொடுத்து அதன் மூலியமாக தான் பணம் போகுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க விக்டிமைஸே வந்து அவங்களுடைய விவரங்களை வந்து இன்டர்நெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங் அப்படி செய்யப்பட்டிருக்கு இல்லைங்க அப்படி இல்லைங்க அதாவது இன்டர்நெட்ல கொடுக்குறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க பாஸ்வேர்டு என்டர் பண்றது அதே மாதிரி வந்து பேங்க்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பாஸ்வேர்ட் ரெகுலராக சேஞ்ச் பண்ணுங்க பாஸ்வேர்ட் இஸ் லைக் எ டூத் ப்ரஷ் எப்படி நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை டூத் அதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டு நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத சைட்ஸில் போய் கொடுக்கக்கூடாது சீ இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ரெப்யூட்டட் சைட்ஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து வந்து உங்களோட கார் டீடைல்ஸ் அங்கே சேஃபாக இருக்கும் எங்கே ஒரு இடத்துல ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த எண்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு ஏதோ ஒரு ரெப்யூட்டேஷன் இல்லாத ஒரு சைட்டில் போய் அன்னோன் சைட்டில் போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ உங்கள் கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டு வரீங்களே தவிர உங்கள் பணம் போதே தவிர பொருள் உங்களுக்கு எதுவுமே வர்றதில்ல ஸோ அதுதான் இது மக்களோட ஒன்று வந்து அறியாமைன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பேராசைன்னு சொல்லலாம் ஒரு பத்தாயிரம் ரூபா டிவி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறன்னு ஒரு ஆட் வந்த உடனே ஜம்ப் ஆகி உடனே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அது அப்படி கிடையாது அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு லாட்ரி விழுந்திருக்கு பிஎன்டபிள்யூ கார் பரிசா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல யோசிக்கணும் நம்ம லாட்ரியாக வாங்கலாம் அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு லாட்ரி வரீங்க நம்மளுக்கு ஏன் ஒருத்தன் கார் கொடுக்கணும் இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னாலே இதில் விக்டிமைஸ் ஆகாமல் இருக்கலாம் சமீபத்தில் வந்து இந்த கூகுளினுடைய அனைத்து ஆப்புகளுமே வந்து முடங்கி இருந்தது கூகுள் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஆப் வந்து அப்டேட்டுக்காக வந்து அந்த முடங்கிருச்சா அல்லது வந்து அவங்க ஹேக் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற போன்ற அவங்க தகவலே தெரியல அப்போ அவங்க மீது எதுவும் குற்றவியல் சட்டப்படி எதுவும் நடவடிக்கைகள் எதுவும் வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார் இல்லைங்க இது வந்து இன்னி வரைக்குமே ஒரு மில்லியன் டாலர் கொஷினே தான் இருக்குது ஏன்னா பிகாஸ் கூகுள் இன்னி வரைக்கும் அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல ஏன் இது வந்து அன்னைக்கு இந்த ஒர்க் ஆகலை அப்படின்றது அண்ட் ஒரு நம்மளும் அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மினு சொல்லலாம் பிகாஸ் இது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் இருக்க அந்த அந்த கவர்மெண்ட்டு கீழே இன்கார்ப்ரேட் பண்ண கம்பெனி தான் கூகுள் அப்படின்றது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தான் இருக்குது அந்த கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்குது ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது நம்ம யூசர்ஸ் ஆஸ் ஏ யூசர் நம்ம தான் அந்த ப்ராடக்ட்டை போய் யூஸ் பண்ணிட்டு இருக்குமே தவிர அவங்க வந்து இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டர் கூட இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணி இது வாலண்ட்ரியா நம்ம போய் வாலண்டரியாக யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்து அதுக்கப்புறம் பண்றீங்க அதுதான் வந்து லைசென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது டெக்னிக்கல் எதாவது வந்திருந்தது அப்படின்னா வந்து ஸோ அது வந்து உடனே நாங்கள் சரி செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி அதன் மூலமாக நீங்கள் டிஸ்பியூட்ஸ் ரைஸ் பண்ண முடியாது இதற்கெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க இல்ல யூஸ் பண்றீங்கன்னு போட்டிருப்பாங்க எந்த பிரச்சனை தான் நாங்கள் தான் நம்மளும் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்கேஸ் அதையும் மீறி நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க நீங்கள் யூஎஸ்குள்ளே இருந்தீங்கன்னா கலிஃபோர்னியா கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் போடலாம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அயர்லாண்டில் போய் கேஸ் போடுங்கன்னு அதிலே போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் நம்ம இந்தியாவிலேருந்து போடுறோன்னா அர்லாண்ட் கோர்ட்டில் தான் போட முடியும் ஸோ இந்தியன் கோர்ட்ஸில் போட முடியாது பிகாஸ் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இட்ஸ் லீகல் கான்ட்ராக்ட் பிடிவீன் யூசர் அண்ட் கூகுள் ஸோ படி தான் நம்ம ஃபாலோ ஆகணும் பொதுவாக வந்து இந்த இன்டர்நெட் பயன்பாட்டலருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும் சார் ஏன்னா அவங்களுடைய தனிநபர் விவரங்களை எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வந்து கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுளோ ஃபேஸ்புக்லேயோ இதிலையோ போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன என்ன கொடுக்குறீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க ஹோம் டவுன் கொடுக்குறீங்க உங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க இதெல்லாம் தான் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸோ இது எதுக்காக அந்த ஃபார்மில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சரி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷனையோ இல்லை ஜாப் அப்ளிகேஷனோ நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதில்லை ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல கொடுக்கவே தேவையில்லை இதில் உங்கள் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாமே அண்ட் மாதிரி சப்போஸ் அதை போட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்கள் பேங்கில் கொடுக்காதீங்க பிகாஸ் இதில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி தான் தான் நீங்கள் பேங்கில் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க இதில் இருக்க மொபைல் நம்பர் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓடிபி கொடுத்துருப்பீங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ஒன்றும் யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் கிரிமினல் வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கலாக ஹேக்கல் பண்ணுறது கிடையாது அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கீழே இருக்கும் அதை போய் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க உங்கள் ஹோம் டவுன் என்ன இல்லை மதர்ஸ் மேடன் நேம் என்ன அண்ட் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அதை வச்சு நீங்கள் புதுசாக பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ஆன்சர்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கீங்க ஸோ அதை வந்து யார் வேணால் ஈஸியாக எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காதீங்க ஆன்லைனில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா ரிப்பீட்டட் சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ண ப பண்ணுங்கள் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைட்டில் போய் நீங்கள் தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஈவன் ரிப்பீட்டட் சைட்ஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து கீழே சேவ் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபார் ஃபியூச்சர் ரீசன் கொடுப்பாங்க தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாம் ஏன்னா ரீசென்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா பிக் பேஸ்கெட்டோட அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அதில் எத்தனை பேரோட கார்டு யூசர்ஸ் எல்லாத்தையுமே கிரிமினல்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அதில் சேவ் பண்ணாதீங்க சப்போஸ் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு தனியாக ஒரு கார்டு மெயின்டெயின் பண்ணுங்கள் உங்களோட ரெகுலர் யூஸ்க்கு வேறு ஒரு கார்டு மெயின்டெயின் பண்ணுங்கள் சப்போஸ் இது ஹேக் ஆச்சுன்னா கூட ஒரு லிமிட் ஒரு கம்மியாக இருக்கும்போது உங்களோட ரிஸ்க் அதோட முடிஞ்சிது அதிகமாக இருக்கும்போது அக்கௌண்ட்டும் ஒரே இடத்துல ரிஸ்க்கில் போடாதீங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ல ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா வந்து டைரக்ட் அப்ரோச் அதாவது பிரான்ச் அப்ரோச் பண்ணி கேளுங்க உடனே கூகுளில் போய் பேங்க்கோட கஸ்டமர் கேர்னு போடுறீங்க அதுலேயும் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கு கஸ்டமர் கேர் நம்பர் நிறையா இருக்குது அதில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து பணம் அதிகமாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நாடு முழுவதும் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் உலகளவில் பார்க்கும் பொழுது அங்கேயும் இருந்துட்டு தான் இருக்காங்க உண்மையில் ஏக்கர்ஸுங்கிறவங்க எங்கேருந்து இருந்து சார் இங்கிறாங்க எல்லா பக்கம் இருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் இருந்தது ஒரு த்ரீ பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்டர்நெட்டை டார்க் நெட் அப்படின்னும் ஸோ இதில் ஃபுல்லாக கிரிமினஸ் தான் இருக்காங்க இப்போ எப்படி உங்களுக்கு ஆன்லைன் இ காமர்ஸ் சைட்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்கும் கிரிமினல் பஜார்ஸ் நிறையா இருக்குது ஸோ அந்த கிரிமினல் பஜார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேக்கருக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறேங்க இப்போ நீங்கள் வேணும்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ நீங்களும் ஹேக்கராக மாறலாம் யார் வேணாலும் மாறலாம் ஸோ ஒன்று ஃபேன்சஸிக்காக ஹேக்கராக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஹேக்கர்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து படிச்சு அதை பண்ணுறாங்க சில பேர் வந்து தன் திறமையை வெளி காட்டணும் அவனே சொந்தமாக படித்து அதுக்கப்புறம் அந்த ஹேக் பண்ணி அதன் மூலிமா உலகத்துக்கு அவனோட திறமையை வந்து வெளிக்காட்டுறான் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க ஸோ த்ரூ த வேர்ல்டு இதுக்கான ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க நம்ம எந்தளவுக்கு சேஃபாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சேஃபாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக்யூரிட்டி எந்த கம்பெனி இன்டர்நெட்ல கொடுக்கவே முடியாதுங்க சோ இது வந்து எங்க வெப்சைட் சேஃப்பான வெப்சைட் நீங்க கார்டு கொடுக்கலாம் இல்லை பேங்க் டீடைல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியாலும் க்ளைம் பண்ண முடியாது செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கேள்விக்குறி தான் இதில் என்ன நம்ம பார்க்கணும் இஸ் பெட்டர் தான் கியூர் நம்ம எந்த அளவுக்கு சேஃப்பாக இருக்கோ நம்மளோட ப்ரிக்காஷனரி மெஷர்ஸ் அதையும் நம்மளால நம்ம காப்பாற்றிக்க முடியுமே தவிர செக்யூரிட்டிஸ் அவுட் சோர்ஸ்னு நினைக்க வேண்டாம் இன்னைக்கு எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க பிரச்சனை வச்சுன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடல அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அங்கே பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயும் இந்த மாதிரி கேசஸ் அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் டெக்னாலஜி இன்வால்வ் அண்ட் ஓவர் இப்போ வந்து யூஎஸில் உட்காந்துட்டு ஒருத்தங்க இந்தியாவில் இருக்க கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி அவங்க மேலே போய் அங்கே ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ இந்தியாவில் இருக்கவங்க பண்ணாங்கன்னா அவங்க மேலே எடுக்கிறதுக்கு நம்ம சட்டங்கள் இந்தியாவில் பவுண்டரிஸ் வரைக்கும் தான் செலுபடி அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் தான் வந்து எல்லாராலும் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது கூகுளை பயன்படுத்துறக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் வழிமுறை எதுவும் இருக்கா ஏன்னா நீங்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க நிறையா ஹேக்கர்ஸ் வந்து நபர் தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஹேக் செஞ்சுருவாங்க அதே மாதிரி விவரங்கள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூகுளை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும் கூகுள் பயன்படுத்துவது முதல்ல வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஆப்பாக இருக்குமா சரி கூகுள் வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின் நம்மளுக்கு எதாவது வந்து வேணும் அப்படின்னா உள்ளே போய் நம்ம தேடி பார்ப்போம் பதில் அதில் வர எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் ரிசல்ட்னு மட்டும் பிலீவ் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப தவறான விஷயம் நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷனும் கூகுள் ஃபஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகுது ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து கூகுள் ரிசல்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணாமல் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் சரி முதலில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு லைப்ரரிக்கு போகும் நிறைய புக்ஸ் எடுத்து பார்ப்போம் அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட ஆத்தர் யார் அவரோட ரெப்பூடேஷன் என்ன இதெல்லாம் பார்த்து தான் தான் அதில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுப்போம் பட் இன்றைக்கி கூகுளில் ஃபஸ்ட் பேஜ் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து ரெப்பிட்டட் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது அதா ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடையாது கூகுளில் யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்க கூகுள் அது ஃபஸ்ட் பேஜில் போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வே வந்து வெறும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாகவே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் வெறும் பேனர் வந்து மட்டும் தான் வரது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கிடையாது டெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்க பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக சர்ச் ரிசல்ட்ஸானு தெரியாமலே வந்து நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணி போய்ட்டு இருக்காங்க ப்ளஸ் ஆர்கானிக் சச்சிசல்ஸ் வந்தாலுமே கூட கிரிமினல்ஸும் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேங்க்கோட கஸ்டமர் கேர் நம்பரை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி இவங்க அந்த பேங்கை பேரை போட்டு அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் அதை யாராவது அப்ரோச் பண்ணாங்க கிரிமினல் அதன் மூலியமாக அவங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எப்பவுமே ஹண்ட்ரட் பர்செண்டேஜ் அதை பிலீப் பண்ணாதீங்க இது கூகுளே கூட அவங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க நாங்கள் கொடுக்கறது சர்ச் ரிசல்ட்ஸ் தான் இதை மட்டும் பிலீவ் பண்ணாதீங்க கிராஸ் வரிஃபை பண்ணிக்கோங்கன்னு கூகோட டேர்ம்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் வந்து அதிக அளவில் அந்த பான் வெப்சைட்லாம் வந்து பார்க்கப்படுகிறது உண்மையில் வந்து பான் வெப்சைட்டை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் பான் வெப்சைட்டை வந்து முதல்ல பார்க்கலாமா சரி ஒரு ப்ரைவேட் வந்து தனியாக வந்து உட்காந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது தட் இஸ் பர்மிட்டட் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுதந்திர நாட்டில் இது பார்க்குறதுக்கான பர்மிஷன் இருக்குது லீகலாக வந்து அது பர்மிட்டட் தான் பட் பப்ளிக் டிஸ்பிளே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சோ தேட்டரில் உட்காந்து பார்க்கறதோ இல்லை வீட்டிலேயே ஹோம் தேட்டர் செட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்க்குறதோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டியில் அந்த மாதிரி ஃப வீடியோ ப்ளே பண்ணுறதோ அது எல்லாமே சீரியஸ் அஃபென்ஸாக இருக்கும் அது இல்லாமல் தனியாக நீங்கள் ஒரு மொபைலில் பார்க்குறீங்க லேப்டாப்பில் தனிநபர் ஒருத்தர் பார்க்குறதுக்கான உரிமை இருக்குதுங்க அதில் ஒன்று வந்து அவங்க தப்பு கிடையாது இல்லை அந்த பான் வெப்சைட்லேயே வந்து சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று அது பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு அதையும் தாண்டி பல்வேறு நபர்கள் வந்து அந்த சைல்டு போனோகிராஃபியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சைல்டு போனோகிராஃபிக்கும் மற்ற பான் வீடியோக்கும் என்ன சார் வித்தியாசம் ஆக்சுவலாக சரி இப்போ பான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி அதாவது என்ன யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு எப்படி நம்ம இங்கே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ அங்கேயும் ப்ரொடியூசர் டேரக்டர் பர்ஃபார்மர்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நட் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே அடல்ட் பாண்ட் தான் ஸோ சைல்டு போனோகிராஃபி உலக லெவலில் எல்லாருமே எல்லா கண்ட்ரியுமே பேன் பண்ணி தான் இருக்காங்க சைல்டு போனோகிராஃபி பார்த்தாலே அது இல்லீகல் பார்த்தா மட்டும் இல்லை யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அன்னோ நம்பர்லேருந்து ரிசீவ் ஆச்சு ஒரு வீடியோவோ லிங்கோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா பொசிஷன் இருந்துச்சுன்னா கூட அஃபென்ஸ் தான் அது போக்ஸ் ஆக்ட்லேயும் அஃபென்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லேயும் அஃபென்ஸ் ஸோ சைல்டு போனோகிராஃபி இஸ் நாட் அட் ஆல் பர்மிட்டட் வியூ பண்றதுக்கு பர்சனலாக வியூ பண்ணுறது கூட பர்மிட்டட் கிடையாது அஃபென்ஸ் அது அஃபென்ஸ் தான் மேட் அவுட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூகுள் உடனே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து நான் நெக் மேக்னு ஒரு ஆர்கனைசேஷன் யூஎஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு கூகுளும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலியமாக ஏற்காத ரகசியமாக நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கூட அதையும் ஃபேஸ்புக் எடுத்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க நெக் மேக்லேருந்து எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அங்கே எஃபிஐலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இதில் பெயில் கிடைக்கிறது கூட ரொம்ப சிரமம் அப்படின்லாம் ஸோ சைல்ட் போனோகிராஃபி கண்டிப்பாக பார்க்குறதுக்கு யாருக்குமே வேறு எந்த ரைட்ஸுமே கிடையாது அதே மாதிரி அடல் போன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பான் இண்டஸ்ட்ரி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வித் தேர் பர்மிஷன் அந்த வீடியோஸ் எடுக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் பட் ஹிடன் கேமரா வச்சு ரகசியமாக எடுக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பிரெண்ட்ஸ்